நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குலகம்பை என்னும் கிராமம். இதன் அருகில் உள்ள கிரேக்மோர் என்ற பகுதியில் தனியார் தேயிலை தோட்டத்தில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் அங்கேயே தங்கி பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த பகுதியில் நேற்று நடைபெற்ற ஒரு கொடூர சம்பவமானது குளிரையும் தாண்டி மக்களை அப்படியே உறைய வைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்ன நடந்தது, ஏன் இந்த கொடூரம் நடந்தது என்று தெரியுமா? இதோ அந்த தகவல்கள். கிரேக்மோர் பகுதியில் உள்ள 12வது லைன் குடியிருப்பு பகுதியில் அசோக் பகத் என்றும் அவருடைய மனைவியான சுமதி குமார் என்போரும் வசித்து வந்தனர். இவர்களுக்கு 8 வயதுடைய மகனான அபே மற்றும் 4 வயதான மகளான ரேஷ்மா ஆகியோரும் 2 ஆண்டுகளாகவே வசித்து வருகிறார்கள். கணவனும் மனைவியும் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்தும் வருகிறார்கள். இந்நிலையில்தான் அசோக் பகத் தனது மனைவியையும் மகனையும் கழுத்தறுத்து கொலை செய்து உள்ளார். பிறகு மகளை தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து கொலை செய்துள்ளார். இப்படி கொடூரம் புரிந்த அசோக் பகத் பிறகு அவரும் தூக்கப்பட்டு தற்கொலை செய்தும் உள்ளார். மேலும் அவர் ஹிந்தி மொழியில் எழுதிய கடிதமும் எழுதி வைத்துள்ளார். மனைவியின் சடலத்தை மீது வைத்துள்ளார் அந்த கடிதத்தை. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் கடலத்தை கைப்பற்றி கடிதத்தையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் போலீசார் குவிக்கப்பட்டதுடன் பரபரப்பும் நிலவி வருகிறது.